பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினருக்கு கிடைக்க வேண்டிய 42,000 சிறுபான்மையினர் வாக்குகள் மாறியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். இதற்கு சற்று மாறான கருத்தை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அளித்த பதிலை பார்க்கலாம். அதுபோல 42,000 பேர்கள் இன்றைக்கு மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு கூட்டணி இருக்கிறது என்பதற்காக மாற்றி போட்டார்கள் ஓட்டை. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இதே பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயுடைய அரசில் 5 ஆண்டு காலம் பவனி வந்தார்கள். பவனி விருது மட்டுமல்ல, ஓராண்டு காலம் முரசொலி மாறன் அவர்கள் செயல்படாமலே அங்கே அமைச்சராக பவனி வந்த காலம் ஒரு காலம் இருக்கிறது. இதெல்லாம் நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், கொள்கை வீறு கூட்டணி வீறு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பாதிக்கப்பட்டுகின்ற கருத்தை அண்ணன் செங்கோட்டையன் சொன்னதாக நீங்கள் சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் கூட பாஜகவுக்காக உள்ள வாக்கு வங்கிகள் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கலாம். அது ஒரு வரம், ஒரு பக்கம் ஒரு பாதிப்பு இருந்தால் ஒரு பக்கம் அவர்களோட பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பக்கம் இருந்தால் ஒரு பக்கம் பிளஸ் ஆக அந்த வாக்குகளும் இருக்கும். சிறுபான்மை பிரிவு வாக்குகள் மொத்தமாக போகும் என்ற நிலைப்பாட்டில் இல்லை. இன்னைக்கு பாஜக வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு இங்கே தமிழகத்தில் என்ன பாதிப்பு நடந்திருக்கின்றது, அது நாங்கள் தேர்தல் வந்த நேரத்தில் வருகின்ற நேரத்தில் மிக விரிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் அந்த நிலையோடு மாறலாம்.